வவுனியா சிதம்பரபுரம் வெண்ணிக்கோட்டை பகுதியில் கடந்த 1994 ஆண்டு காலப்பகுதியில் 25,000 ரூபாய் பெறுமதியில் அமைக்கப்பட்ட வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகளை அமைத்து தருமாறு வலியுறுத்தி பிரதேச மக்களால் இன்று காலை ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கடந்த 1994 ஆண்டு யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட குறித்த பகுதியைச் சேர்ந்த 300 குடும்பங்களுக்கு வீடுகளை அமைப்பதற்காக 25,000 ரூபாய் மானியமாகவும் 25,000 ரூபாய் கடனாகவும் வழங்கப்பட்டு வீடுகள் அமைக்கப்பட்டன. இந்த நிலையில் கடனாக வழங்கப்பட்ட 25,000 ரூபாவை தாம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கும் மக்கள் தம்மால் அமைக்கப்பட்ட வீடுகள் மிகவும் சேதமடைந்துள்ளதாகவும் தாம் குறித்த வீடுகளில் வசிக்க முடியாத நிலையில் உள்ளதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தெரிவித்தனர். யுத்தம் நிறைவடைந்த பின்னர் அனைத்து பிரதேசங்களிலும் வீட்டுத் திட்டங்கள் வழங்கப்பட்டு வரும் நிலையில் தமது கிராமத்திலுள்ள வறிய மக்களுக்கு வீட்டுத் திட்டங்களை வழங்கி உதவுமாறும் சிதம்பரபுரம் வெண்ணிக்கோட்டை மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மழைக்காலங்களிலும் வெயில் காலங்களிலும் வானம் தெரியும் கூரையுடன் வசிக்கும் தமக்கு வீட்டுத் திட்டத்தில் வீடுகளை வழங்க அரசாங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த நிலையில் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற இடத்திற்கு வடமாகாண சபை உறுப்பினர் எம் தியாகராசா விஜயம் செய்ததுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்களுடன் கலந்துரையாடலிலும் ஈடுபட்டார். இடிஞ்சு போயிடுச்சு. இடிஞ்சு போகிற வீட்டில் தான் இருந்து வாழ்ந்துருக்கோம். மழை பெஞ்சா தண்ணி ஒழுகும், வீடு ஊறும், வீடுகளை பார்க்க வெளியே வடிவாக இருக்கும். உள்ளே வந்து பார்த்தா வீடுகள் எங்களை இதுகள் தெரியும். எங்களுக்கு வந்து சரியான கஸ்டமர் எங்களை வந்து ஒரு அரசியல்வாதிகளும் பாருறது வந்து பார்த்துட்டு போயிடுறது எங்களுக்கு எந்த ஒரு உதவியும் கிடைக்கிறதில்ல. இதை வந்து 21 வருஷமாக நாங்கள் வந்து தனியே அனாத மாதிரி தான் இருக்கிறோம். எங்களுக்கு வந்து இந்த அரசாங்கம் வந்து எங்களை இதுகளை பார்த்து எங்களுக்கு வீட்டு திட்டங்களை பாதுகாரு மாதிரி தான் கேட்டுக்கொள்கிறோம். 1st இலங்கைக்கு வந்தேன். இது வரைக்கும் எனக்கு வந்து ஒரு வீட்டு திட்டமும் அது உதவியும் கொடுக்க இல்லை. எனக்கு 2010 1st மாதத்தில் எனக்கு வீட்டு திட்டம் வந்துருந்துச்சு. இந்த ஜிஎஸ்டி அந்த வீட்டையும் இல்லாமல் ஆகிட்டாங்க. எங்களுக்கு எந்த ஒரு உதவியும் கொடுக்கல. லெட்கட்டை கூட உதவி ஒன்று கொடுக்கல.